வல்லுநர் எச் டி கனடாவின் இன்றைய முக்கிய செய்திகள். பாஜக தரப்புல இருந்து உங்ககிட்ட யாராவது பேசினாங்களா இது வரைக்கும்? இது வரைக்கும் ஏதாவது பேச்சுவார்த்தை யாராவது அணுகிருக்காங்களா, ஏதாவது பேசிட்டு இருக்காங்களா? கடந்த ஒரு மாத காலமாக பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து தினந்தோறும் எங்களிடம் தொடர்பு கொண்டு வந்துள்ளார். மத்திய தலைமையிலிருந்து பேசிக் கொண்டிருக்கிறார். டெல்லிக்கு சென்று ஜேபி நட்டா அவையோட உள்துறை அமைச்சர் சந்திக்க ஏதாவது வாய்ப்பு இருக்கா? தேர்தலுக்கு எல்லாரும் தயாராகிட்டு இருக்காங்க, ஒரு 6-7 மாதங்கள் தான் இருக்கு. அந்த நிலையில அது மாதிரியான சந்திப்பு ஏதேனும் இருக்கா? படிப்படியாக நல்ல நிகழ்வுகள் நடைபெறும். இப்போ நடைபெற இருக்கிறது நாடாளுமன்ற தேர்தல், இந்தியாவை யார் ஆள வேண்டும் என்கிற தேர்தலுக்கான தேர்தல். அதனால வந்து தேசிய அளவில் இயக்கத்தை நடத்தி கொண்டிருப்பவர்கள் தான் இந்தியாவை ஆள முடியும் என்ற சூழ்நிலை இன்றைக்கு இருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி என்ற 2 முறை ஆண்டிருக்கிறது, 3வது முறையும் ஆளுவதற்குரிய தகுதியையும் அது பெற்றிருக்கிறது. ஆகவே அவர்கள் தங்களுடைய முடிவை அதிகாரபூர்வமாக அறிவித்ததனால் எங்களுடைய நிலைப்பாட்டை நாங்கள் அறிவிக்கும். நீங்களே சொல்றீங்க அது நாடகம். இல்ல இல்ல, நாடகம் இல்லைங்க. ஒரு நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்ற தேசிய கட்சி, 16 மாநிலங்களில் ஆண்டு கொண்டிருக்கின்ற ஆளுங்கட்சியாக இருக்கின்ற ஒரு தேசிய கட்சி கூட்டணி, என்டிஏ கூட்டணியில் பாரத பிரதமருக்கு பக்கத்திலே அவரை உட்கார வைத்து கொண்டு அறிவித்திருக்கிறார்கள். அப்படி அறிவித்த பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைமையை தொடர் நம்பிக்கை துரோகமாக யார் செய்து கொண்டு வருவதால் உங்களுக்கு நன்றாக, நாட்டு மக்களுக்கு நன்றாக புரிந்திருக்கு. தொடர்ந்து நம்பிக்கை துரோக அரசியலில் உடனடி நம்பிக்கை துரோகம். அங்கே மீட்டிங்கில் பேசிட்டு வந்து இங்கே வந்து நாங்களே தலைமை, தமிழ்நாட்டுக்கு நாங்களே தலைமைன்னு அவர் சொல்ல போய் தான் ஆரம்பிச்சிருந்த பிரச்சனை. ஆக ஒரு இணக்கமான சூழ்நிலையில் அலைன்ஸ் பார்ட்டியோட பேசுறது உங்களை பயன்படுத்தி பேசணும். பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து எடப்பாடி பழனிசாமியை மாத்துங்க அப்படின்னு சொன்னா ஏத்துக்குவாங்களா? அவங்க அதிமுக ஏத்துக்குவாங்களா? அப்படி மாற்றுக்கிற மாட்டாங்கல்ல. அப்புறம் எப்படி ஏற்றுக்குருவாங்க அவங்க? ஒரு மாநில தேசிய கட்சியில் மாநில தலைவரை மாற்றுங்கள் என்று சொல்வதற்கு அவங்களுக்கு என்ன அருகதை இருக்கிறது? அதாவது அண்ணாவையும் அம்மாவையும் விமர்சனம் பண்ணார். என்ன விமர்சனம் பண்ணார்? அறிஞர் அண்ணா அவர்கள் 1956 மதுரையில் பிடி ராஜன் அவர்கள் தலைமையில் நடந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார். அப்போ இதெல்லாம் எங்களுக்கு தெரியும். அதுக்கு அடுத்து அவர் வந்து பகுத்தறிவை பேசினார். அடுத்த நாள் அவர் பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் அவர் ஆன்மீக கருத்தை வலியுறுத்தி அறிஞர் அண்ணா அவர்களை அவர் வந்து மறுதளித்து பேசினார். அதற்கு அடுத்த நாள் மதுரை தமுக மைதானத்திலே அறிஞர் அண்ணா அவர்கள் பொதுக்கூட்டம், அதிலே முத்துராமலிங்க தேவர் அவர்களை தாக்குவார் என்று எல்லோரும் கூடினார்கள். ஆனால் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் அறிஞர் அண்ணா அவர்கள் பேசினார், அவரை பற்றி ஒரு சொல் கூட சொல்லவில்லை.
ஏனென்றால் பகையை வளர்ப்பதை அறிஞர் அண்ணா அவர்கள் விரும்பியதே கிடையாது. ஆகவே இதுதான் நடந்தது. மறைந்த தலைவர்களை பற்றி சொல்லுகிற பொழுது சரியான தகவல்களை எடுத்து சொல்ல வேண்டும். அண்ணாமலை, பாஜக தலைவர் அண்ணாமலை எடுத்த தகவல்கள் தவறானவை. ஆனால் அதை உள்நோக்கத்தோடு எடுத்தார் சொன்னார் என்று நான் சொல்ல தயாராக இல்லை. ஆனால் இப்பொழுது ஏற்பட்டிருக்கிற பிரச்சனை அறிஞர் அண்ணா அவர்களால் வந்த பிரச்சனை அல்ல. அறிஞர் அண்ணா அவர்களை பற்றி அவர் விமர்சித்து 4 நாள் கழித்து இவர்கள் பிரச்சனையை கிளப்பினார். என்ன காரணம்? திருடு போய் 4 நாள் கழித்து வீட்டு நாய் கொலைக்கிறது என்றால் அந்த நாயை வைத்து கொண்டிருக்க முடியுமா? என்ன உண்மையில் நடந்தது என்றால், அறிஞர் அண்ணா அவர்களை பற்றி அவர் பேசிய பிறகு பாஜக தலைவர் அண்ணாமலை பேசுகிற பொழுது ஒன்றை சொன்னார். அது என்ன என்றால், 2026 தேர்தலில் எங்கள் கட்சி ஆட்சிக்கு வரும், நாங்கள் பி டீம் அல்ல, சி டீம் அல்ல, நாங்களே வருவோம். அதுதான் பிரச்சனை. 2026 பாஜக ஆட்சிக்கு வரும், அதுக்காக நான் பாடுபடுவேன் என்று அண்ணாமலை சொன்னார். அப்பொழுதுதான் எடப்பாடி பழனிசாமி விழித்து கொண்டார். அப்ப நான் மாப்பிள்ளை இல்லையா? அதுதான் பிரச்சனை. அறிஞர் அண்ணா அவர்களை பற்றி பேசியதோ, புரட்சி தலைவர் பற்றி பேசியதை பற்றியோ எடப்பாடி பழனிசாமி கவலைப்படவே இல்லை. அவர் 2024 முதலமைச்சராக வருவதை, முதலமைச்சராக ஏற்றுக்கொள்ள வேண்டும் பாஜக என்பதுதான் பிரச்சனை. தன்னை முன்னிலைப்படுத்தி தான் தான் முதல் மந்திரி ஆகணும் என்பதுதான் அவருக்கு எப்பொழுதுமே பிரச்சனை. உங்களில் பல பேருக்கு நினைவு இருக்கும், ஆட்சியில் இருந்தபொழுது செயற்குழு கூட்டம் நடந்தது, அதிலேயே நான் சொன்னேன், எடப்பாடி பழனிசாமியை முன்னிலைப்படுத்தாதீர்கள், ஒரு பொலிட்பெரோமால் போடுங்கள், கட்சியினுடைய குழுவையை சொல்லுங்கள், புரட்சி தலைவர் புரட்சி தலைவியை மக்களிடத்திலே காட்டுங்கள், ஜெயிப்பீர்கள் என்று. நீங்கள் எடப்பாடி பழனிசாமியை முன்னிலைப்படுத்தினால் தோற்கும் என்று எல்லாம் என்று சத்தம் போட்டு என்னை வெளியே போக சொன்னார்கள். நான் வெளியே வந்தேன். என்ன ஆச்சு? என்ன ஆயிற்று? நீங்கள் மறுபடியும் என்னை முன்னிலைப்படுத்த வேண்டும். அதுதான் இன்னைக்கு அவர் அதே நோய் தான் இன்னைக்கு எடப்பாடிக்கு பழனிசாமிக்கு. மீண்டும் அவரை முதலமைச்சராக அறிவிக்க வேண்டும். அதுதான் டெல்லியில் இருக்கிற பாஜக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் அவருக்கு இருக்கிற முக்கியமான கோரிக்கை. அதை சொல்லிட்டு அண்ணாவையும் அவர் புரட்சி தலைவர் அம்மாவையும் சொல்லி திசை திருப்ப பார்க்கிறார்கள். இல்லை இல்லை, நாங்கள் இருக்கோம்னு நீங்கள் எப்படி முடிவெடுத்தீர்கள்? அவர்கள் ஏங்க பிஜேபி என்ன முடிவெடுக்கிறார்களோ அதை பொறுத்து நாங்கள் முடிவெடுப்போம்னா, நாங்கள் இருக்கோம்னு நீங்களே முடிவெடுத்தா எப்படி? இல்லை இல்லை, பாஜகவுக்கு வாய்ப்பு இருக்கிறது என்றார் ஓபிஎஸ். அது என்னை பொறுத்தவரையில் நான் சொல்கிறேன், இல்லை என்டிஏ அல்ல, அகில இந்திய அளவிலே அவர்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அது இல்லை என்று சொல்ல முடியாது. நாங்கள் ஏன் கூட்டணியில் இருக்கிறோம்? கூட்டணியில் இருக்குமா இல்லையாங்கிறது என்ன முடிவாகலையே. ஆகவே இப்பொழுது இங்கே அதுதான் இன்றைய அரசியலை பற்றி நாங்கள் பேசுகிறோம் என்று சொன்னதற்கு என்ன காரணம் என்றால், அன்றைக்கு தன்னை முன்னிலைப்படுத்தி முதலமைச்சர் வேட்பாளர் என்று அறிவிக்க வேண்டும் என்று எந்த மனநோயால் சொன்னார்களோ அதே நோய் தான் இன்றைக்கு இந்த பிளவுக்கு காரணமே தவிர வேற. எங்களை பொறுத்தவரையில் இன்றைக்கு நாங்கள் நம்புகிறோம், கழக தொண்டர்களும் பொதுமக்களும் எங்கள் பக்கம் தான் இருக்கிறார்கள், நிர்வாகிகள் தான் அவர் இந்த பழனிசாமி பக்கம் இருக்கிறார்கள். எப்படி புரட்சி தலைவர் காலத்திலே அவரோடு ஒரே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தான் வந்தார். அதே போல ஜானகி அணி ஜெயலலிதா அணி என்று பிரிந்த பொழுது எல்லா சட்டமன்ற உறுப்பினர் நிர்வாகிகள் எல்லாம் ஜானகி அணி பக்கம்தான் இருந்தார்கள். என்ன ஆயிற்று? மக்கள் அவர் அடுத்து வந்த தேர்தலில் எது உண்மையான கட்சி என்று நிரூபித்தார்கள். 2024 நாங்கள் நிரூபித்து காட்டுகிறோம். ஆமாம், அண்ணாமலை பற்றி கருத்துக்கள் வந்து சில தவறான
அதாவது இட் இஸ் அ ஃபேக்ட். அதாவது அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது ஊழல் குற்றச்சாட்டில் தண்டிக்கப்பட்டார்கள். இட்ஸ் அ ஃபேக்ட். அது நமக்கு பிடிக்குதா பிடிக்கலையாங்கிறது வேற, நம்ம ஒத்துக்கிறோமா இல்லையாங்கிறது வேற. கடவுளையே குறை சொல்லக்கூடிய நாடு இது. இது சொல்ல வர ஹரியானாவில் ஓம் பிரகாஷ் சவுதாலா முன்னாள் முதலமைச்சர், அவர் குற்றஞ்சாட்டப்பட்டு சிறைக்கு போனார். லல்லு பிரசாத் யாதவ் பீகாரிலே போனார். அதெல்லாம் நடந்திருக்கிறதே. ஆக இவைகளெல்லாம் ஃபேக்ட்ஸ், அது வந்து குற்றச்சாட்டு அல்ல. நீங்கள் எப்படி எடுத்துக்கொள்வீர்கள் உள்நோக்கத்தோடு? இல்லை இல்லை, ஊழல் நாங்கள் ஒத்துக்கிறது நீங்கள் ஒத்துக்கிறது இல்லைங்க. இட் இஸ் அ ஃபேக்ட். நான் என்ன சொல்கிறேன், உண்மைகள் வந்து அப்படியே நிற்கும். அது நீங்கள் ஒத்துக்கணும் நான் ஒத்துக்கணுங்கிற அவசியம் இல்லை. அது எந்த நோக்கத்தோடு எடுத்துக்கொள்கிறோம் என்பது வெவ்வேறு விஷயம். அதை நாங்கள் ஒத்துக்கலை. அந்த தீர்ப்பு சரியான சூழ்நிலையில் வழங்கவில்லை என்பது எங்களுடைய கருத்து. அவர் கூட யார் வந்தா எங்களுக்கு என்ன? யார் வந்தா எங்களுக்கு என்ன? அதாவது ஒரு கட்சியினுடைய தலைவர் அந்த கட்சியைச் சேர்ந்தவர் முதலமைச்சராக வர வேண்டும் என்று கோரிக்கை வைப்பது நியாயம். இப்போ பாஜக பாட்டாளி மக்கள் கட்சி சொல்லவில்லையா, அந்த கட்சியை சேர்ந்தவர்கள் எங்கள் கட்சிக்காரங்க வரணுங்கிறாங்க. அதை வந்து நீங்கள் அஃபென்சிவாக ஏன் எடுத்துக்கிறீங்க? இப்போ ஒவ்வொரு கட்சியும் அந்த கட்சியை நடத்துகிறார்கள். எங்கள் கட்சியைச் சேர்ந்தவர்கள் ஆட்சிக்கு வரணும், எங்கள் கட்சி முதலமைச்சராக வரணுங்கிறாங்க. கூட்டணி பேசுகிற பொழுது அது மாற்றங்கள் வரும், சரின்னு ஒத்துக்குவாங்க. அது வர இருக்க வேண்டியதானே. ஓகே சார், நீங்கள் வந்து இப்போ என்ன சொன்னாங்கன்னா பிஜேபி வந்து மீண்டும் மூன்றாவது முறையாக ஆட்சிக்கு வர்றதுக்கு கூடிய வாய்ப்பு இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க, அதுக்கான சூழல் இருக்குன்னு சொல்கிறீங்க. நீங்கள் சொல்லக்கூடிய அதே கருத்தில் உங்கள் கூட இணைந்து செயல்பட போகிறேன்னு சொல்லி நீங்கள் டிடி விஜயோட இணைந்து செயல்படுவீங்க, அவரோட கருத்தும் அதே மாதிரியான நிலைப்பாடு? ஏங்க, அவர் கருத்தை ஏங்க, அவர் கருத்தை எங்ககிட்ட ஏன் கேட்குறீங்க? தேர்தலில் இணைந்து பயணிப்பு சொல்லி இருக்கிறாங்க, இந்த கருத்து அவர்கிட்ட இருக்காங்கிறது இப்ப சொல்ல முடியாது. ஆமா ஆமா ஆமா, பாஜக கூட்டணியில சேர்றீங்களான்னு கேக்குறீங்க. பாஜக என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னு தெரியாத நாங்க சேர்றோம்னு சொல்ல முடியுமா? இல்ல, நாங்க சேர்ற உதாரணத்தை சொல்றோம், நாங்க சேர்றோம்னு சொல்றோம், நாளைக்கு அவங்க வேண்டாங்கிறாங்க, என்ன பண்ணுவீங்க? எங்க விருப்பம் வந்து அவங்க என்ன நிலைப்பாட்டை எடுக்கிற அரசியல் நிலைப்பாடு, இதுல தனிப்பட்ட விருப்பம் இல்ல. இல்ல, அவங்க அழைக்கிறது இல்ல, பாஜகவினுடைய அரசியல் நிலைப்பாடு என்னன்னு எங்களுக்கு தெரியும். அதை பொறுத்து தான் எங்க அரசியல் நிலைப்பாடு. மறுபடியும் அங்கே வரீங்க, இப்படி சுத்தினாலும் அங்கேயே வரீங்க. நீங்க கேட்டீங்க, அவங்களோட தொடர்பு இருக்கீங்க, தொடரில் உறுதியாக இருக்கிறோம். நாங்கள் 3 மாதமாக தொடர்ந்து நானும் டிடிவி அவர்களும் தொடரில் இருந்துகிட்டே இருக்கோம். போதுமா, அடுத்த கேள்வி போங்க. மறுபடியும் பாவம் ஒரு கேள்வி. அது இப்போ சொல்ல வேண்டிய நேரத்தில் முறையாக பேச்சுவார்த்தை நடத்தி முடிவுக்கு கொண்டு வரப்படும் என்ற கருத்தை சொல்லி கொண்டிருக்கிறத தொடர்பில் இருந்திருந்தது. தொடர்பில் இருக்கிறான்னு சொல்லி அதுக்கு மாதிரி கூப்பிட்டாங்களா கூப்பிடலையாங்கிறத சண்டையை மூட்டிவிட்டுட்டே இருக்கிறீங்க. நாங்களா எங்களை சொல்றீங்களா? உறுதியாக முடியும்.
அரசியல் நிலைமை இன்றைக்கு ஒண்ணு நாளைக்கு ஒண்ணு நடக்கும், தேர்தல் வரட்டும் அண்ணன் சொல்லி இருக்கிறாரு. முன்னாலே இந்த செல்ல இருக்கு, இந்த செல்லுல இருக்கு, இன்னைக்கு தேதியில வரைக்கும் இருக்கு. நாளைக்கு உங்ககிட்ட பேசும்போது அந்த தேதி உங்களுக்கு காமிப்போம். சந்தர்ப்ப சூழ்நிலை மழை அதிகமாக மழைனால நடத்த முடியல, தள்ளி போயிடுச்சு மழை குறுக்கிட்டதுனால. அது குறித்து பேசிக்கிட்டு இருக்காங்க. எந்த மாவட்டத்தை நடத்தின பேசி முடிவு பண்ணி வச்சிருக்கிறோம். மாவட்ட செயலாளர் தலைமை கல நிர்வாகிகள் கூட்டமும் முடிவு பண்ணி வச்சிருக்கிறோம். அது தேதி அறிவிக்கப்படும். பொதுவாகவே அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவளித்துக் கொண்ட வாக்காளர்கள் எந்த கட்சி, பிற கட்சிகள் பிரிந்திருந்தாலும் எங்கள் கட்சி பிரிந்திருந்தாலும் அவர் வாக்கு சிதறாது. அதிமுக ஆட்சி எங்களுக்கும் உள்ள தொண்டர்கள் எங்கள் பக்கத்தே இருக்காங்க. நாங்கள் முதல்ல இருந்தே அதைத்தானே சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். சேர்ந்தாத்தையும் ஜெயிக்க முடியும், சேர்ந்தாத்தையும் ஜெயிக்க முடியும், நாங்கள் தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அவர்கிட்ட போய் கேளுங்க பழனிசாமிகிட்ட. அவர் அவர் முடியாது முடியாதுன்னு சொல்லி இதோட 10 தோல்வி ஆயிடுச்சு. இன்னுடைய கணிப்பு எடப்பாடியை தவிர்த்து அதிமுக ஒன்றிணையும், அண்ணன் தலைமையில் அதிமுக ஒன்றிணையும் எடப்பாடியை தவிர்த்து கூடிய சீக்கிரத்தில், அது எங்களுடைய கணிப்பு.